அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய தினம் தொகை நுண்கணிதம் அதனுடைய பயன்பாடுகளை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள்லாம் 11ஆம் வகுப்புலேயே வகை நுண்கணிதம் மற்றும் தொகை நுண்கணிதம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் கணக்குகளை நீங்கள் போட்டிருக்கீங்க. இந்த வகை நுண்கணிதத்துக்கும் தொகை நுண்கணிதத்திற்கும் என்ன ஒரு உறவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மற்றதன் தலைகீழியாக அமையும். அப்போ வகை நுண்கணிதம் நம்ம நல்லா தெளிவாக எல்லா சூத்திரங்களும் நம்ம நல்லா தெளிவாக மனசில் இருந்தது அப்படின்னு சொன்னால், அதை அப்படியே தலைகீழே போட்டால் நமக்கு தொகை நுண்கணிதம் ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு எளிதாக மனப்பாடம் ஆகிடும். உதாரணத்துக்கு இந்த வகை நுண்கணிதம் அதில் வந்து நாம் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, dx ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத 2x அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே போல் dx ஆஃப் சைன் எக்ஸு அப்படிங்கிறத நம்ம காஸ் எக்ஸு அப்படின்னு படிச்சிருப்போம். அதே போல் dx ஆஃப் லாக் எக்ஸு அப்படிங்கிறத நாம் 1/x அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ இந்த தொகை நுண்கணிதம் அப்படிங்கிறது இந்த வகை நுண்கணிதத்தோட தலைகீழே அப்படிங்கிறதுனால அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், இந்த 2x உடைய தொகை என்ன, இந்த காஸ் எக்ஸோட தொகை என்ன, 1/x தொகை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி வகை நுண்கணிதத்தோட தலைகீழி தான் தொகை நுண்கணிதம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இதை நம்ம இப்படி எழுதுவோம். எப்படின்னா, இன்டெக்ரல் 2x dx ஈக்குவல்ட்டு அப்படின்னு போடணும். எதுக்காக நாம் அந்த சிம்பிளை போடுறோம் அப்படின்னா, இந்த சிம்பிள் வந்து தொகை அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இந்த dx அப்படிங்கிறது நாம் வந்து எதை தொகைப்படுத்தணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அப்போ 2x என்ற சார்பை நாம் தொகைப்படுத்த வேண்டும். அப்போ நாம் என்ன அங்கே திங்க் பண்ணணும் அப்படிங்கிட்டிங்கன்னா, எதை வந்து வகைப்படுத்தினால் 2x கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். எக்ஸு ஸ்கொயரை வகைப்படுத்தினா 2x அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ அந்த 2x வந்து தொகைப்படுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். அதே போல் இந்த காஸ் எக்ஸ், இந்த காஸ் எக்ஸை நம்ம தொகைப்படுத்தினா அங்கே நம்ம எப்படி வச்சுக்கிறது, எதை வகைப்படுத்தினா காஸ் எக்ஸு கிடைக்கும், சைன் எக்ஸை வகைப்படுத்தினால் காஸ் எக்ஸு கிடைக்கும். அப்போ காஸ் எக்ஸோட தொகை வந்து சைன் எக்ஸு அப்படிங்கிறது. அதே போல் இன்டெக்ரல் 1/x dx அப்படிங்கிறத பார்க்குறோம். எதை வகைப்படுத்தினா 1/x கிடைக்கும், லாக் எக்ஸை வகைப்படுத்தினால் 1/x கிடைக்கும். அப்போ 1/x தொகை வந்து அதோடய விடை வந்து லாக் எக்ஸ் அப்படின்னு போடுறோம். அது மட்டும் இல்லை, கூட எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சி அப்படிங்கிறத சேர்த்து போடுவோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு மட்டும்தான் 2x கிடையாது, நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7 இதை நீங்கள் வகைப்படுத்தினாலும் 2x தான் வரும், 7 வராது. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை திரும்ப தொகைப்படுத்தும் பொழுது வெறும் மன்னிக்க இந்த 2x திரும்ப தொகைப்படுத்தும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வருமா இல்லை எக்ஸ் ஸ்கொயர் கூட 7 சேர்ந்து வருமா அப்படின்னு அந்த குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், எல்லா சார்பு கூடையும் ஒரு சிங்கிற சேர்த்து போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம அடிப்படை கணிதம் சென்றாண்டே நீங்கள் படித்தது. அதே போல் வரையறுத்த தொகை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வரையறுத்த தொகை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வரக்கூடியது. அப்படி குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வரக்கூடியதுக்கு வந்து சிங்கிறத நம்ம போட மாட்டோம். ஏன்னா அது வந்து குறிப்பிட்ட லிமிட்டு, 1-2 வரைக்கும் இல்லை 7-B வரைக்கும் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட லிமிட்டு. அதையும் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதை வந்து எப்படி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இன்டெக்ரல் a to b அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஏ அப்படிங்கிறது வந்து கீழ் எல்லை, பிங்கிறது மேல் எல்லை. அது எப்படி நம்ம சொல்கிறதுனா, அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு, ஏங்கிறது லோயர் லிமிட்டு, பிங்கிறது அப்பர் லிமிட்டு. இப்போ ஒரு சார்பை வந்து நாம் வந்து தொகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இன்டெக்ரல் a to b என்ன, இந்த சார்பை வந்து நம்ம தொகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த தொகையை வந்து என்ன செய்வோம்னா, முதல்ல அதனுடைய விடை எழுதிட்டு அதுக்கு வந்து அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு அப்படின்னு போடுவோம். உதாரணத்துக்கு இந்த பாருங்களேன், இன்டெக்ரல் x dx அப்படின்றது, இதை 1 to 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம தொகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், எக்ஸுக்கு வந்து தொகைப்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, சென்ட்ராண்டே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. அதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டால், இன்டெக்ரல் x^n dx which is equal to
x power n plus 1 divided by n plus 1. Plus c நம்ம போடுவோம். ஆனால் இங்கே நம்ம c னு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அது வந்து ஒரு வரையறுத்த தொகைக்குள்ளே அமைஞ்சிருக்கு. அப்போது இங்கே எழுதும் பொழுது இங்கே n-க்கு பதில் அங்கே 1 இருக்கு. அப்போ x power 1 plus 1 by 1 plus 1. இதை நம்ம என்ன செய்யணும்னா லிமிட் வந்து 1 to 2 அப்படின்னு போகணும். ஸோ இங்கே வந்து என்ன வரும் உனக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பை 2, 1 to 2. இதில் அப்பர் லிமிட்டு வந்து 2, லோயர் லிமிட்டு வந்து 1. முதல்ல அப்பர் லிமிட்டை போடணும் அப்படின்னா 2 square, அதுக்கப்புறம் லோயர் லிமிட்டு போடணும் -1 square. இந்த 2ங்கிறத பொதுவானது அப்படியே வச்சுக்கலாம். அப்போ வந்து உனக்கு 4 - 1/2, 3/2 அப்படின்னு வரும். இது வந்து இந்த எக்ஸ் டிஎக்ஸ் உடைய தொகையின் மதிப்பு, வரையறுத்த தொகையின் மதிப்பு. இது வந்து சென்றால் நம்ம ஏற்கனவே படித்ததுதான், சும்மா நம்ம ஜஸ்ட் அதை என்ன பண்ணிக்கிட்டோம், திரும்ப அதை நம்ம ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோம். இப்போ இந்த தலைப்பே என்னது, தொகை நுண்கணித பயன்பாடுகள் அப்படிங்கிறது. ஸோ பயன்பாடுகள்னு சொல்லும்பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இதை பயன்படுத்தி பின்னாடி வரக்கூடிய கணக்குகளை, அதாவது இப்போ ப்ளஸ் டூலேயும் சரி, இல்லை அடுத்த ஆண்டு காலேஜ் போகிறீங்க, அப்போ காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் சரி, இல்லை வேறு ஆர்ட்ஸ் காலேஜ் போனாலும் சரி, நீங்கள் மேக்ஸ் அப்படின்னு படிக்கின்ற பொழுது இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, அதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பேர், எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு வந்து சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும். அதான் மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சென்ற ஆண்டு இங்கே படித்ததை விட இந்த ஆண்டு இங்கே படிக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. சென்றாலும் நிறைய கணக்குகள் பார்த்துருப்பீங்க, அதை மாதிரி கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட கணக்குகள் தான், அதுவும் மிக எளிமையாகத்தான் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன பண்ணு கேட்டால், எல்லா ஃபார்முலாஸும் 11வது வகுப்பில் கூட எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலாஸை பொறுத்த மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, அது இந்த கணக்கில் வரும்பொழுது எந்த இடத்துல எந்த ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்த தெரியும். அதனால் கணக்கை பொறுத்த மட்டும் ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கே என்ன பண்ணுங்கள், எல்லா ஃபார்முலாஸும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நல்லா மனப்பாடம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எந்த கணக்குக்கு எந்த ஃபார்முலா பயன்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் ஃபார்முலாஸை நல்லா மனப்பாடம் பண்ணிவிடுங்க. ஒரு கஷ்டமும் கிடையாது இந்த தொகை கணிதம் பொறுத்த மட்டும், எந்த கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது. இப்போ உதாரணமாக இப்போ எடுத்துக்காட்டு 7.1 அதை எடுத்துக்கோங்க. அந்த கணக்கு என்ன அப்படின்னா மதிப்பிடுக அப்படின்ருக்கு. எடுத்துக்காட்டு 7.1 மதிப்பிடுக அப்படின்னு போட்டு இந்த கணக்கு என்ன அப்படின்னா, இன்டக்ரல் 0 to π/2 சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 + cos²x dx அப்படின்றது. இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே நம்ம வந்து தொகைப்படுத்த வேண்டிய சார்பு என்ன அப்படின்னா சைன் எக்ஸ் பை 1 + cos²x. இந்த சார்பை தொகைப்படுத்திட்டு அதுக்கு வந்து அப்பர் லிமிட்டு, மேல் எல்லை வந்து π/2, கீழ் எல்லை வந்து 0, அதை பிரதியிட்டு இதுக்கு என்ன மதிப்பு வருது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஒரு சார்பு கொடுக்கும் பொழுது அதை எப்படி எப்படியெல்லாம் நம்ம தொகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத சென்ற ஆண்டு நம்ம படிச்சுருக்கோம். அதை பயன்படுத்தினா இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னு, நாம் படித்த சில முறைகளில் வந்து பிரதியிடல் முறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது. இப்போ பிரதியிடல் முறை அப்படின்னா என்ன, ஏதாவது ஒரு சார்பு இங்கே வந்து சைன் எக்ஸுக்கோ இல்லை காஸ் எக்ஸுக்கோ நம்ம என்ன செய்கிறோம், டி அப்படின்னு பிரதியிடுறோம். ஏன் நம்ம பிரதியிடுறோம் அப்படின்னா, அப்படி பிரதியிடும் பொழுது அந்த பிரதியிடுவதால் நமக்கு என்ன பயன் இருக்குது அப்படிங்கிற சிந்திச்சு பார்க்க போகிறோம். இப்போ சைன் எக்ஸ் இருக்குது, சைன் எக்ஸை வந்து வகைப்படுத்தினா காஸ் எக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் காஸ் எக்ஸ் இருக்குது, அதை வகைப்படுத்தினா சைன் எக்ஸ் அப்படின்னு தெரியும். இப்போ இந்த கீழே இருக்கிற அந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த காஸ் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் டீன்னு பிரதியிட்டீங்கன்னா அதை வந்து வகைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே பாருங்களேன். இதை ஃபஸ்ட்டு இந்த கணக்கு வந்து ஐன்னு வச்சுக்கோங்க. ஐ ஈக்குவல் டு இன்டக்ரல் 0 to π/2 சைன் எக்ஸ் பை 1 + cos²x dx. இந்த கொடுத்த கணக்கை ஐன்னு வச்சுக்கோங்க. ஐ அப்படின்னா இன்டக்ரேஷன், அதோட முதல் சிம்பல் அதை ஐ அப்படி வச்சுக்கிறோம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க போகிறோம். அப்போ இந்த டீயை எக்ஸுக்கு வகைப்படுத்துங்க, எக்ஸுக்கு வகைப்படுத்த. அப்போ என்னாகும், இது வந்து dt/dx = காஸ் எக்ஸோட வகை வந்து -sin x. ஸோ
மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த டிஎக்ஸ் அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கீழே ஒன் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த காஸ் எக்ஸ் பேரில் நம்ம டீன்னு போட போகிறேன். அப்போது இந்த பகுதி வந்து உனக்கு ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு ஆகிடும். மேலே சைன் எக்ஸு டிஎக்ஸ் சேர்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் சைன் எக்ஸு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போது இந்த மைனஸ் அப்படியே மாற்றி இங்கே கொண்டு வந்துட்டேன்னா நாம் என்ன பண்ணிக்கலாம்னா சைன் எக்ஸு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த சார்பு முழுக்க முழுக்க என்னவாயிடுச்சு, டிங்கிற அந்த சார்புக்கு நம்ம மாற்றிட்டோம். சரி, அப்படி மாற்றிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இன்னொரு வேலையை நம்ம செஞ்சாகணும். என்ன வேலை அப்படின்னு கேட்டால் இந்த ஜீரோ பை பை டூ அப்படிங்கிற இந்த லிமிட்ஸ் வந்து எக்ஸ் அப்படிங்கிற சார்புக்கு தான் அது பொருந்தியிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், சார்பே வந்து நம்ம டி அதுக்கு மாற்றிட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த லிமிட்டையும் டிங்கிற சார்புக்கு மாற்றி ஆகணும். அதாவது ஜீரோ அப்படிங்கிற லிமிட்டையும் பை பை டூங்கிற லிமிட்டையும் நம்ம டிங்கிற சார்புக்கு மாற்றி ஆகணும். அப்போ அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு சின்ன அட்டவணை மாதிரி போட்டுக்கிட்டு இங்கே பாருங்களேன், ஒரு சின்ன அட்டவணை அப்படி போட்டேன். இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறோம் நம்ம எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த இடத்துல எக்ஸ், இந்த இடத்துல டி அப்படி போட்டுக்கோங்க. இங்கே லிமிட்டு வந்து ஜீரோ மற்றும் பை பை டூ. அப்போ இங்கே ஜீரோ, இங்கே பை பை டூ போட்டாச்சு. இந்த ஜீரோவை, இந்த ஜீரோங்கிற லிமிட்டு வந்து எக்ஸுக்கு, அதை நம்ம டீக்கு மாற்றணும். நம்ம டீயை எப்படி வச்சுக்கிட்ருக்கோம், டீ ஈக்குவல் டு காஸ் எக்ஸு அப்படின்னு வச்சுட்ருக்கோம். அப்போ எக்ஸுக்கு பதில் ஜீரோன்னு போட்டிங்கன்னா டீ ஈக்குவல் டு காஸ் ஜீரோ அப்படின்னு வரும். அப்போ டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எனில் டீ என்னாகும், டீ ஈக்குவல் டு காஸ் ஜீரோ. காஸ் ஜீரோக்கு மதிப்பு என்ன, காஸ் ஜீரோக்கு மதிப்பு வந்து ஒன்று. அப்போ இங்கே என்னாகும், நம்ம ஒன்றுன்னு போட்டுருவோம். அதே மாதிரி எக்ஸு ஈக்குவல் டு பை பை டூ எனில் அப்போது இந்த டி என்னாகும், காஸ் பை பை டூ அப்படின்னு வரும். காஸ் பை பை டூக்கு மதிப்பு என்ன, அதோடய மதிப்பு வந்து ஜீரோ. அப்போ இங்கே ஜீரோ போட்டுருவோம். அப்போது எக்ஸு வந்து பை பை டூவாக இருக்கும் பொழுது அது டீக்கு மாறும்போது எப்படி மாறிடுது, ஜீரோ அப்படின்னு மாறிடுது. இப்போ எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டோம். என்ன பண்ணிட்டோம், ஃபங்க்ஷன் கொடுத்த சார்பு அதை நம்ம டீக்கு கொண்டு வந்துட்டோம். அதே போல் லிமிட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே இப்போ நம்ம லிமிட்ஸையும் முழுக்க முழுக்க நம்ம மாற்றிட்டோம். அப்படியே மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் இந்த சார்பை ஒரு சின்ன வித்தியாசம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ கம்ப்ளீட்டாக லிமிட் எப்படி மாறுது அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் இப்போ ஜீரோ பை பை டூ அப்படிங்கிறது ஒன்று ஜீரோ அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ ஒன்று ஜீரோ. இந்த சைன் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறது நாம் மைனஸ் டிடி அப்படின்னு மாற்றிடும், டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ். நம்ம காஸுக்கு பதிலாக டீன்னு வச்சுருக்கோம். அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து உங்களுக்கு டி ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். சரி, இப்போ கொடுத்த கணக்கே நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம், சுத்தமாக மாற்றியாச்சு. இப்போ டிடி பை ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர், நான் முதல்லையே உங்களுக்கு சொன்ன மாதிரி கணக்கை பொறுத்து மட்டும் எளிமையாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களால் கணக்கு வந்து எளிமையாக பண்ண முடியும். அப்படி ஃபார்முலா மனப்பாடம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு சார்பை பார்த்த உடனே இது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சிந்திக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டு ஜீரோ அப்படின்னு இருக்கு. இப்போ இதை முதல்ல இதை நான் மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அடுத்து ரெண்டாவதுலாம் பார்க்க போகிறீங்க, இருந்தால் கூட ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாது. என்ன அப்படின்னா இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிற சார்பை நம்ம என்ன பண்ணலாம் கேட்டால் மைனஸ் போட்டு இன்டெக்ரல் பி டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த கீழ்நிலையும் மேலையும் இடமாற்றம் செய்யும் பொழுது குறியீடு மாறும். அப்போது இங்கே பாருங்களேன், ஒன் டு ஜீரோ அப்படின்ருக்கு. இதை நான் வந்து குறியீடு மாற்றி எழுத போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா ஒரு மைனஸ் வரும். இப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ரெண்டும் சேர்ந்து உனக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் அப்படின்னு ஆகிடும். அப்போது இதை என்ன பண்ணிக்கலாம், இன்டெக்ரல் ஜீரோ டு ஒன்று டிடி டிவைடட் பை ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு போட்டாச்சு. சரி, அடுத்தது இந்த டிடி பை ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்,
ஃபார்முலாவெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனசில் இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரும். இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். இதை நம்ம என்ன பண்ணலாம் கேட்டால் டேன் இன்வர்ஸ் எக்ஸு அப்படின்னு போடலாம். ஸோ இங்கே என்ன செய்ய போகிறோம் நம்ம, விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் டி அப்படின்னு இருக்குது. அப்போ டேன் இன்வர்ஸ் டி அப்படின்னு போட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்படி ஒரு ப்ராக்கெட் போடணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் நீங்கள் போட்டாங்கன்னா வேறு ப்ராக்கெட் போடக்கூடாது. இங்கே ஜீரோ, இங்கே ஒன்று அப்படின்னு போடுறோம். அப்போ என்ன அர்த்தம்னா அப்பர் லிமிட்டு வந்து ஒன்று, லோயர் லிமிட்டு வந்து ஜீரோ. முதல்ல டீக்கு பதிலாக ஒன்றுன்னு போடணும். அப்போ என்ன உனக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்னு வரும். இப்போ டேனுடைய எந்த கோணத்துக்கு ஒன்றுன்னு வரும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அதே மாதிரி டேனுடைய எந்த கோணத்துக்கு ஜீரோ வரும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். இது வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். சென்றாண்டு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ டேனை பொறுத்த மட்டும் டேன் 45 டிகிரிக்கு ஒன்றுன்னு கிடைக்கும். அதை நம்ம ரேடியனில் எழுதணும். இப்போ 180னா அதை பைன்னு போடலாம். அப்போ 45னா அதில் பாதி, அதில் 1 4 மடங்கு. அப்போது இந்த டேன் இன்வர்ஸ் 1க்கு பதிலாக பை பை 4னு போடணும் மைனஸ் ஜீரோ. டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோனால் டேனுடைய ஜீரோ கோணத்துக்கு ஜீரோ தான் வரும். ஸோ இதோட விடை வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், பை பை 4 அப்படின்னு கிடைக்கும். சரியா, இது வந்து மிக எளிமையான கணக்கு தான், எந்த கஷ்டமும் கிடையாது. நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இதை மாதிரி தொகையின் கணிதம் மாதிரி எளிமையான டாபிக் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. சரி, அடுத்த கணக்கு நான் போகிறேன். அடுத்தபடியாக இதில் நான் வந்து உங்களுக்கு 3வது கணக்கு எடுத்துக்காட்டு 7.3 அந்த கணக்கு போடுறேன். அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்துக்காட்டு கணக்கு சில கணக்குகள் போடுறேன், பயிற்சி கணக்கு சில கணக்குகள் போடுறேன். மீதி கணக்கில் உங்கள் ஆசிரியர் வந்து இல்லை ஆசிரியர் வந்து கிளாஸில் போடுவாங்க. இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி. இப்போது எடுத்துக்காட்டு 7.3 இதுவும் அதே மாதிரி மதிப்பிடுக அப்படின்னு இருக்கு. இன்டெக்ரல் என்ன 0 to a ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்ட்டுருக்கு. உனக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த சார்பே வந்து ஒரு ஃபார்முலா தான், இதுவே வந்து ஒரு ஃபார்முலா தான். சென்றாண்டு நீங்கள் 11th படித்த ஃபார்முலா தான். அப்போது இதோட விடை வந்து என்ன வரும் அப்படின்னா, இன்டெக்ரல் 0 to a ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இதோட விடை, இதோட தொகை வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படிங்கிறது இதோட தொகை. புரியுதா, இதோட தொகை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட தொகை வந்து எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படிங்கிற அதோட தொகை. இப்போது இது வந்து வரையறுத்த தொகை என்ன, 0 to a லிமிட் வந்து ஒரு 0.